அனைவருக்கும் இனிய வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் டெய்லியுமே ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி ட்ரெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத லைவாக அனலைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நண்பர் நம்ம சேனல் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலரான ஒரு கைடன்ஸோட ஒரு கான்ஃபிடென்ட்டோட ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா க்ரூடாயில். இப்போ க்ரூடாயில் பொறுத்தளவுக்கு டெய்லியில் நம்ம செக் பண்ணோம்னா பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸு சூப்பர் ட்ரெண்ட் ரெண்டு ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த்து ஸ்டில் செல்லிங்கில் தான் இருக்குது. இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இப்போ 15 மினிட்ஸில் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 7200 மேலே ஒரு பை சான்ஸ். ஆனால் மினிமம் ப்ராஃபிட்டை வெளியில் வந்துடணுங்கிறது நேற்று ஈவினிங் வீடியோ 5 PM டு 11:30 PM ஸ்ட்ராட்டஜியில் தெளிவாக சொல்லியிருந்தோம். அது வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு க்ளோசிங்கில் கரெக்டாக வந்து டவுன் ஆயிடுச்சு. காரணம் என்னென்னா டெய்லியில் செல் இருக்குது. சரி, இந்த இடத்துல என்ன சார் பண்ணலாம்? இப்போ பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸு சூப்பர் ட்ரெண்டு ரெட்டு. ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த்து மட்டும் ஒயிட் லைன் 20 above வித்து ரெட் லைன் நம்மளுக்கு தேவை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் லைன் வந்து மேலேருந்து கீழே இறங்குது. இப்போ வந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கீழேருந்து மேலே ஏறுமுகமாக காமிக்கணும். அப்போ இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாமா? இந்த இடத்துல என்ட்ரி எடுக்க முடியாது. ஆனால் நம்மளோட கண்டிஷன் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா 7190 நம்மளுக்கு செல் சான்ஸ் தான். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. பட் ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் மட்டும் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா தாராளமாக என்ட்ரி எடுத்துலாம். இப்போ அதே மாதிரி 5 மினிட்ஸில் கொஞ்சம் கவனமாக பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் ட்ரெண்டு க்ரீனில் இருக்குது. அப்போ சூப்பர் ட்ரெண்டு ரெட்டில் மாறணும். ரெட்டாக மாறினதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் லைன் 20 above வித்து க்ரீன் ரெட் லைன். இப்போ கீழேருந்து மேலே ஏறுமுகமாக இருக்கு இல்லையா, அதே மாதிரி இங்கே இருக்கணும். அப்போ இந்த இடத்துல ஜஸ்ட் வாட்ச். அப்போ எதுக்கு கீழே ஒரு வேலை செல் கிடைக்கலன்னா சூப்பர் ட்ரெண்டு ரெட்டாக மாறணும். இப்போ 7160 கீழே ஒரு செல் கிடைக்கிறதுக்கு ஒரு சான்சஸாக இருக்குது. ஃபஸ்ட்டு டார்கெட் 7120, அதுக்கடுத்து 7040, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 6940. இதுதான் டார்கெட்டு. வாய்ப்பு இருந்ததுன்னா கரெக்டான இடத்துல என்ட்ரி எடுத்தோம்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரல்கேஸ். இப்போ நேச்சுரல்கேஸை பொறுத்தளவுக்கு டெய்லியில் நம்ம செக் பண்ணோம்னா பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே இருக்குது. சூப்பர் ட்ரெண்டு க்ரீனு. ஏடிஎக்ஸு எக்ஸ்ட்ராடனரி பை சான்ஸில் தான் இருக்குது. ஆனால் எக்ஸ்ட்ராடனரி பைன்றத விட ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை. இப்போ 15 மினிட்ஸில் நம்ம பார்க்கலாம். இப்போ 15 மினிட்ஸில் சூப்பர் ட்ரெண்டு க்ரீனு, பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே, ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் இருக்கா? இப்போ மேலேருந்து கீழே இறங்குது. இப்போ இதோட ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகணும். ஒயிட் லைன் 20 above வித்து க்ரீன் லைன் தேவை. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ட்ரெண்டு ரெட்டில் இருக்குது. அப்போ சூப்பர் ட்ரெண்டு க்ரீனாக மாறணும். அப்போ நேற்று நம்ம பல டைம் நம்ம சொல்லியிருக்கோம், 624 மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா பை பண்ணலாங்கிறது வாய்ப்புகள் கம்பல்சரி. நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் இந்த வாரத்தில் ஒரு 40 பாயிண்ட்ஸ் 100% நம்ம அச்சீவ் பண்ணிடலாம். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நம்மளுக்கு இன்னும் டேக் டைம், கிட்டத்தட்ட 3 நாள் டைம் இருக்குது. அது ஒரே நாளில் கூட நமக்கு அச்சீவ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். செல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 603 கீழே தான் செல் சான்ஸ். அது வரைக்கும் என்ட்ரி எடுக்க முடியாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி. இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஒன்லி பை சான்ஸ். இப்போ ஒரு பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் ட்ரெண்டு க்ரீனு, ஏடிஎக்ஸ் எக்ஸ்ட்ராடனரி பை சான்ஸ். இப்போ 15 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஆல்மோஸ்ட் 38400 பிரேக் அவுட் ஆச்சுனாவே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அடுத்த டார்கெட் 38800, அதுக்கடுத்து 39500. இதுதான் டார்கெட்டு. இப்போ 400 பிரேக் அவுட் ஆயிடுச்சா, கரெக்டாக வந்து அந்த இடத்துல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இப்போ 15 மினிட்ஸில் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ். இப்போ 5 மினிட்ஸோட கண்டிஷன் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக என்ட்ரி எடுக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஹையை தொட்டுட்டு உங்களுக்கு ரேஞ்ச் போன்ற ட்ரேட் ஆகுது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் முன் வைக்கிறோம். இந்த இடத்துல அவசரப்பட்டு உடனே நம்ம என்ட்ரி எடுக்க வேணாம். ஒரு 1/2 hour 1 hour கழித்து நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஏன்னா ட்ரெண்ட் அப்படியே கன்யூ ஆகுதா இல்லை ரிவர்ஸ் ஆகுதாங்கிறத நம்ம பார்க்கணும். சரிங்களா, சரி வெயிட் பண்ணி என்ட்ரி எடுத்துக்கலாம். உடனே நம்ம என்ட்ரி எடுக்க வேணாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 38400 மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக பை சான்ஸ் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி. நிஃப்டியை பொறுத்தளவுக்கு அதே மாதிரி தான், 17560 மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா பை பண்ணலாம். ஆனால் இந்த இடத்துல சூப்பர் ட்ரெண்டு க்ரீனில் இருக்குது. பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த்து செல்லிங்கில் இருக்குது. அப்போ இந்த இடத்துல ஜஸ்ட் வாட்ச். அப்போ எதுக்கு மேலே ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 17600 மேலே வேணால் நீங்கள் பை சான்ஸாக எடுத்துக்கலாம். சரிங்களா, நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பையில் தான் இருக்குது, அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பையில் தான் இருக்குது, அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. 38400 மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா பேங்க் நிஃப்டி பை ஆக்டிவேட்டட் ஆயிரும். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 17600 மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா எக்ஸ்ட்ராடனரி பை சான்ஸு. சரிங்களா, இறங்குறதுக்கான வாய்ப்புகள் 100% மிக குறைவாக தான் இருக்கும். அதே டயத்தில் கம்பல்சரி கீப் ஸ்டாப் லாஸ், அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஸ்டாப் லாஸ் என்ட்ரி இல்லாமல் எடுத்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு நியூஸ் பேஸ்டில் மார்க்கெட்டில் லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் அமையும். சரிங்களா, மீண்டும் மட்டும் இல்லை சந்திப்போம். வாழ்த்துக்கள், நன்றி.